சேவசானா விஜயம் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறது. எஸ், இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு தான். ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா வந்து போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து சடன் பிளான் தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹரிபடியாக லாஸ்ட் மினிட்டில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது எல்லாமே லாஸ்ட் மினிட்டில் வந்ததுதான் உங்களுக்கு. சொல்ல போனால் ஒன்று நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு ரூம் செக் அவுட் பண்ணுறதுக்கு ரூம் எதுவுமே டிசைட் பண்ணல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஐடியா இல்லை, வாங்க போகிற மாதிரி எப்படி வீடியோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து இறங்கினோம். நம்மளோட கேமராமேன் வெங்கட்டு வந்துட்டார் வேலையிலேருந்து, சாப்பிட்டுட்டு இருக்காரு, இருங்க அவர் காட்டுறேன். கைஸ், நம்ம ஃபேமிலி என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு வெங்கட். தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாமா, சித்தி, அம்மா, அப்பா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போய் ட்ரெயின் தான் பிடிக்கணும், பிடிச்சிட்டு பேசுகிறோம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயின் ஒன்று வரல. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ட்ரெயின். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 10:20 ஆகுது, இன்னும் சாலிடாக 1 hour இருக்குது. ஓகே, ஸோ ட்ரெயின் வரட்டும், அதுக்குள்ளே இங்கே எவ்வளோ கூட்டம் வருது என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ முன்னாடி விஷயம், 15 நாளுக்கு அப்புறம் வந்து லீவ் எடுத்திருக்காரு மெயினாக வந்து ஊர். காய்ஸ், நம்ம தளபதியோட வாரிசு படத்தில் போஸ்டர் ட்ரெயினில் இருக்குது. ஆக்சுவலாக இது அந்த டைம் பட ப்ரொமோஷனுக்காக பண்ணுது. ஸோ நாங்கள் இப்போ தான் ஊருக்கு வருது, இப்போ தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக இதெல்லாம். குட் மார்னிங் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 4:30 ஆகுது. இப்போ திருச்சி வந்திருக்கோம். ஸோ பெருசாக வந்து தூங்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ பெருசாக தூக்கம் வரலாம்னு நல்லா தூங்கலை. ஸோ மார்னிங் தான் ரூம் போயிட்டு அதெல்லாம் செக்இன் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் மோஸ்ட்லி. ஸோ பார்ப்போம் தொடர்ந்து நல்லா இருப்போம். காய்ஸ், காஃபி வாங்கியிருக்கோம். ஸோ காஃபி தான் குடிச்சிட்ருக்கோம். பிக்சில் இறங்கி பரவாயில்ல, ஒரு சுமாராகவே இல்லை, ரொம்ப சொன்னேன் ஒரு ஓகே குடிக்கிற அளவுக்கு.
ஈரோட்ல இருக்கோம். ஸோ இப்போ வந்து மார்னிங் டிஃபன் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும், இட்லி தோசை வேடான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி வாங்கிட்டு ஓகே ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இட்லி அண்ட் ஒரு வடை இருந்தது. பிட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் மட்டும்தான் இருந்தது, சட்னி எதுவும் இல்லை. ஸோ வெறும் சாம்பார் மட்டும்தான் தொட்டுக்கிறதுக்கு இவங்க சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அது மேலே ஊற்றிடும். ஸோ தரிசாக வந்து சொல்கிற மாதிரி வந்து கேன்டீன் நமக்கே தெரியும், ரயில்வே கேன்டீன் எப்படி இருப்பாங்க, அதே போல் தான் இட்லி இருந்தது. ரொம்ப இன்னும் ஹார்ட்னஸ் இருந்தது, கல் போல் இருந்தது. ஸோ ஒரு உளுந்து போடாமல் ஒரு இட்லி அரைச்சா எப்படி இருப்பேன் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேஸில் தான் அது சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டாக இருந்தது. வடையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாரி போயிட்டுலாம் இருந்தது. ஸோ பெருசாக வரையும் வந்து பெரிய டேஸ்ட் இல்லை. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் மார்னிங் டிஃபன் தான் இது. கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலக்காடு வந்து இறங்கிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் ட்ரெயின் வந்தது, ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே ஆக்சுவலாக ட்ரெயினு. இப்போ நேராக வந்து நெக்ஸ்ட் ரூம் செக்இன் பண்ணோம், ரூம் இதுவரையும் பார்க்கல. ஸோ இப்போ தான் போய் ரூம் தேடணும், எங்கே எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரில. வாங்க பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஃபர்தர் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வாங்க தொடர்ந்து பிளாக் பார்ப்போம். ஓகே காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜர் வந்து செக் இன் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரூம் தான் உங்களுக்கு. மினிமம் பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு நான் ரூமு காம்ப்டேட்டாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நேரம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் மேலே வெளில கிளம்பணும். ஸோ மற்றும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகை மறுபடியும் உங்கள் எல்லாரும் செஞ்சுக்காங்க. பை ஃப்ரம் ஷங்கர் அண்ட் மை ஃபேமிலி. பை.